ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரவுட் டு பி ஏ ஹோம் மேக்கர். நான் உங்கள் மது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இறால் தோசை. ரொம்ப டேஸ்டியான தோசைங்க. எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இறால் தோசை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 10 இறா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தோசைக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுத 1/2 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், குழம்பு மிளகாத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. ஸோ இதுதான் இப்போ தேவை. நம்ம முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை 2 தீ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. ஸோ இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும், வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கணும் நல்லா. இப்போ வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எறா போட்டுக்கலாம். எறா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எறாவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிடணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நம்மளுக்கு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகணும். ஸோ அது வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி சுண்டு வரணும். ஸோ அது வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வந்து இருந்துடுச்சு. இப்போது இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து கொட்டிக்கலாம். இந்த டைமில் நம்ம இதில் வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எதுக்காக நான் முட்டையை கடைசியாக ஊற்றுறேன்னா, நம்மளுக்கு வந்து தோசை செஞ்சுட்டு அது திருப்பி போடும்போது அது உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மஞ்சள் முள் சேர்ந்து வந்தால் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கடைசியாக நான் வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறேன். இதை ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தவா வச்சுக்கலாம். தவா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தோசை மாவு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கலாங்க தோசை மாவை. ரொம்ப மெல்லிசாக ஊற்றினா நல்லா இருக்காது. ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றினதுக்கப்புறமா இது வந்து நம்ம அந்த முட்டையோடு கலந்து வச்சுருக்கிற அந்த எறா தொக்கை வந்து இதில் ஃபுல்லும் போட்டு பரப்பி வச்சுக்கலாம். இந்த டைமில் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சா உங்களுக்கு தீஞ்சிரும். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ உங்களுக்கு அதில் முட்டை ஊற்றிருக்கிறதுனால நம்ம திருப்பி போடும்போது உங்களுக்கு அந்த முட்டை வந்து நல்லா இதுவாகி நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ இப்போ தோசை ஃபுல்லும் அதை தடவி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லும் தடவியாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கொத்தமல்லி எடுத்து அது மேலே தூவி விட்டுக்கலாம்.
அடுத்து தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மூடி எடுத்து அதை மூடிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு பக்கம் நல்லா வேகும். ஸோ 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசையை நம்ம திருப்பி போட்டு ஒரு 1 மினிட் வச்சா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மூடி போட்டு மூடி வேக வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ திருப்பி போட்டு 1 மினிட் லோ ஃப்ளேமில் வச்சா போதும், வெந்துடும் நல்லா உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, எறா தோசை ரெடி. நம்ம தோசையை இந்த மாதிரி பீஸா ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.